இந்த மீட்டிங்கோட டாபிக் என்ன அப்படின்னு பாத்திருந்தீங்க அப்படின்னா லைக் செக்ஷுவல் மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த டாபிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் மீன் பண்றது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சி இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாபிக் பத்தி நாங்க பேசும்போது இப்போ ரீசெண்டா ஒரு ஒன்னும் இல்லை இந்த லாஸ்ட் 1 மந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நியர்லி பெங்களூர்ல மட்டும் 38 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு டியூரிங் லாக்டவுன். அதுல 16 ஆஃப் தம் ஆர் இன் த மைனர் கேட்டகரி, அதாவது பிலோ 18 அப்படின்ற. ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்க என்னோட போஸ்ட்ஸ் இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க வந்து நான் மேக்சிமம் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் ஃபீட்ல எல்லாமே வந்து அதிகமா செக்ஷுவல் அசால்ட்ஸ் நடக்கிறது வந்து எதை நான் மிஸ் பண்ணாலுமே அந்த செக்ஷுவல் அசால்ட்ஸ் நடக்கிறது வந்து நான் கண்டிப்பா நான் போஸ்ட் பண்ணாம விட மாட்டேன். ஏன் இந்த செக்ஷுவல் அசால்ட்ஸ் எல்லாம் நடக்குது, எதனால நடக்குது, நிர்பயா மாதிரி ஒரு கேஸ் வந்து அவங்களுக்கு வேர்டிக் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட அந்த கேஸ் வந்து வேர்டிக் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னும் கேஸஸ் ஜாஸ்தியா ஃபைல் ஆகுது, எதனால இப்படி அப்படின்றத பத்தி நான் ரெஜிஷன் நானும் ஒரு நாள் ஜஸ்ட் வந்து பேசிட்டு இருக்கும் போது வி தாட் அபவுட் சரி ஏன் வந்து செக்ஷுவல் டிசார்டர்ஸை பத்தி பேசக்கூடாது. இது வந்து லைக் செக்ஷுவல் டிசார்டர்ஸ் வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனை பத்தி பேச போறது இல்லை, செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸை பத்தி தான் நம்ம பேச போறோம். செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளோட செக்ஷுவல் லைஃப்ல இருக்கிற டிஸ்ஃபங்க்ஷனாலிட்டி, அதுதான் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன். பட் இது வந்து நம்ம செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பத்தி நம்ம பேச போகும்போது முக்கியமா ஒரு நபர் வந்து இதுல நான் மென்ஷன் பண்ணி ஆகணும், ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி மிஸ்டர் டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஸோ அவரோட ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் பிரகாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு தத்துவங்கள் இருக்கும். ஸோ இவரோட தத்துவங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மனுஷனுமே வந்து அவனோட லைஃப் டைம் ஸ்டேஜஸை வந்து கடந்து போகும்போது ஏதாச்சும் ஒரு பேக் போன் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஏதாச்சும் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்னது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவரோட டிரைவிங் எல்லா ஹியூமன்ஸோட டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்றாரு. செக்ஸ் அப்படின்றது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவு டு வி ப்ரிஃபர் டு செக்ஷுவலி எக்ஸ்பிரஸ் ஆர் செல்ஃப் அப்படின்றத பொறுத்தது, அதுதான் வந்து அவரோட செக்ஷுவல் ஸ்டேஜஸ்ல வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸோ அதை பத்தி நம்ம இன்டெப்தா போக வேண்டாம், நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி செக்ஷுவல் ஸ்டேஜஸ் அப்படின்றது சைக்கோ செக்ஷுவல் ஸ்டேஜஸ் ஆஃப் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி வச்சு பார்க்கும் போது இது வந்து கரண்ட் சினாரியோக்கு வந்து ரொம்பவே பொருந்தது. ஏன் அப்படின்னா இப்போ பிஃபோர் லைக் நம்ம ஒரு 5 to 6 years இல்லைன்னா ஈவன் பிஃபோர் தட் அப்படின்னு வச்சு பார்த்துட்டு இருந்தபோது அடல்ட் அண்ட் சைல்டு அப்யூஸ் அந்த மாதிரி தான் நிறைய செக்ஷுவல் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்றது வந்து நிறையவே இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவன் மைனர் கேட்டகரியில் இருக்கிற நிறைய செக்ஷுவல் அப்யூசஸும் நடந்துட்டு இருக்கு, லைக் மைனர் டு மைனர் செக்ஷுவல் அப்யூசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ எதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம கேட்டகரைஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தரோட செக்ஷுவல் ப்ரிஃபரன்சஸ் அவங்களோட செக்ஷுவல் ஸ்டேஜஸை வந்து அவங்க எப்படி டெவலப்மெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம அதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இது ரிலேட்டடாக வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செக்ஷுவல் தாட் ப்ராசஸையும் மென்டல் ஹெல்த்தையும் இதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்டல் ஹெல்த் அப்படின்றது வந்து ஒரு பர்சனோட எபிலிட்டி அவரோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் அவரோட ப்ரொடக்டிவிட்டி டுவோர்ட்ஸ் த கம்யூனிட்டி இப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இருக்கு. மெயினா சிம்பிளா ரொம்ப சொல்ல போனோம் அப்படின்னா மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட சைக்கலாஜிக்கல் மைண்ட் செட், பிசியாலஜிக்கல் ஸ்டேட்டஸ் அண்ட் சோசியல் ஸ்டேட்டஸ், இது மூணுலையும் அவங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்துதான் ஒருத்தரோட மென்டல் ஹெல்த் அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த மூணுலையுமே பாத்தீங்க அப்படின்னா செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, பிகாஸ் சைக்கலாஜிக்கலாகவும் நீங்க உங்களோட செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸை நீங்க சூஸ் பண்றீங்க, பிசிக்கலாகவும் நீங்க உங்களோட செக்ஷுவல் பார்ட்னருக்கு செக்ஷுவல் பார்ட்னரை வந்து நீங்க சூஸ் பண்றீங்க, சோஷியலாகவும் நீங்களும் உங்களோட செக்ஷுவல் பார்ட்னருமே வந்து ப்ரெசன்ட் ஆகுறீங்க. ஸோ இந்த மூணு விஷயத்துலையுமே இந்த மூணு ஆஸ்பெக்ட்லையுமே வந்து செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இன்வால்வ்டா இருக்கிறதுனால தான் வந்து நம்ம மென்டல் ஹெல்த்தையும் செக்ஸையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ இந்த டாப்பிக்கோட நெசசிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ஒன்று ரெண்டு சென்செக்ஸ் நான் ரீட் பண்ணுறேன். இப்போ NCRB நேஷனல் கிரைம் ரிசர்ச் பியூரோ 2018 ரிலீஸ் பண்ண ஒரு ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018 ரெண்டு வருஷம் பேக்லாக் இருந்தாலும் பாருங்க 2013 வந்து 33,356 செக்ஷுவல் கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதுல வந்து இது வந்து சைல்ட் செக்ஷுவல் கேசஸ் அபோவ் 18 கிடையாது, பிலோ 18 33,356 சைல்ட் செக்ஷுவல் கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதுல வந்து 31,320 கேசஸ்ல வந்து
விக்டிம்ஸ்க்கு வந்து அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பாதிப்பு வந்தது வந்து யாருனாலன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்கனாலதான், அதாவது அவங்களோட சோஷியல் என்வாயர்மெண்ட்ல இருக்கிறவங்கனால தான் வந்து ப்ரிடாமினன்ட், இட் இஸ் லைக் மோர் தென் 80% வந்து பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சவங்கனால தான் வருது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி ஆஃப் அனிமல்ஸ் ஆக்ட் 1960, இந்த ஆக்டை வந்து வெளியிட்ட டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் அனிமல்ஸ்க்கு கூட செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு, பட் அனிமல்ஸையுமே வந்து அவங்க ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணி நிறைய கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சி செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது பேசுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் நீங்க நியூஸ் பாத்துருந்தீங்களாலே தெரிஞ்சிருக்கும், நிறைய இடத்துல வந்து அனிமல்ஸையுமே வந்து செக்ஷுவல் அபியூஸுக்கு வந்து ஒரு விக்டிம்ஸா இருக்காங்க, ரிப்போர்ட் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜஸ்ல இருக்கிறதுனால வந்து நம்மளோட இந்தியன் பீனல் கோட் அதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இல்லாததுனால அவங்களுமே வந்து தே ஆர் ஆல்சோ வல்னரபிள் இன் கேஸ். இன்னொரு விஷயம் பாத்தீங்க, இப்ப நிறைய அனிமல் லவர்ஸ் கூட இருக்காங்க, அவங்களுமே இதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, பட் பெரும்பாலான இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது வந்து ரிப்போர்ட்டே ஆகுறது இல்லை. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, லீனியர் வாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1984 ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரிசர்ச் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஒய்ஃப் அண்ட் ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்ற இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனையை வந்து அவங்க எடுத்தாங்க. இதுல என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து கொல்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. எதுக்காக கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கூட ப்ராக்டிஸ் பண்ண அந்த செக்ஷுவல் பிஹேவியர்ஸை வந்து அதே செக்ஷுவல் பிஹேவியர்ஸை அவங்க ஆப்ஜெக்ட்ஸ் கூட ட்ரை பண்ண தொடங்கினாங்க. அதாவது என்ன ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட கிச்சன், அவங்களோட லிவிங் ரூம் திங்ஸ் கூட அவங்க வந்து அவங்களோட செக்ஷுவல் பிளஷர்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து 1984 வந்து ரெஜிஸ்டர் ஆன கேஸ். அதுக்கப்புறம் யூகேல இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆச்சு. இட் டுக் ஓன்லி ஒன் கேஸ் டு பிரிங் த அதர் கேசஸ் அவுட் சைட். இந்தியாவில் இன்னும் ஒரு கேஸ் கூட ரெஜிஸ்டர் ஆகலைன்னா நம்மளால சொல்லவே முடியாது, ஏன்னா நமக்கும் அந்த செக்ஷுவல் லர்ஜ் இருக்கிறவங்க தான். பட் இது வந்து ஒரு மென்டல் டிசார்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில யூகே எடுத்ததுனால, ஓகே எனக்கும் வந்து மென்டல் டிசார்டர் தான் இருக்கு. அங்க வந்து மென்டல் டிசார்டர் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டிக்மாவே கிடையாது, நம்ம இந்தியாவில தான் அது வந்து ஒரு பெரிய ஸ்டிக்மாவா இருக்கு. அதனால நிறைய பேர் அதை பத்தி பேச தொடங்கினாங்க. இந்த போரமோட முக்கியமான கருத்தும் அதுதான், ஏன்னா மென்டல் டிசார்டர் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டிக்மா கிடையாது, அது வந்து நம்ம யாரா இருந்தாலும் நம்ம ஓப்பனா பேசலாம் அப்படின்றத வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த டாபிக்கை பத்தி எடுத்துருக்கோம், முக்கியமா செக்ஷுவல் டிசார்டர்ஸை பத்தி. அண்ட் இந்தியால அமீர் ஜுல்ஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராக்டர் ரிப்பேரிங் பர்சன், அவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷுவாலிட்டி எக்ஸ்பிரஷன் டுவர்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து இருந்திருக்காரு. பட் அவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்விக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இஸ்லாம் ரிலீஜனை சேர்ந்ததுனால நீ உன்னோட செக்ஷுவல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து தப்பா பயன்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பனிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இந்த கம்யூனிட்டி பீப்புள் அப்படின்றத வந்து பனிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட சில இடத்துல எல்லாம் இந்த மாதிரி மிஸ்லீடிங்காக இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து செக்ஷுவாலிட்டி அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அதில் இருக்கிற டிசார்டர்ஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சாப்பிட்றதுல வந்து எதெல்லாம் வந்து நமக்கு உடம்புல கெடுதல் இருக்கும்னு தெரிஞ்சதுனால நம்ம வந்து அதை வந்து அழிக்கலை, தள்ளி தான் வச்சுருப்போம். ஓகே, ஸோ தட் நம்ம அது வந்து எப்போ தேவையோ அப்போன்ற மாதிரி எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி தான் இதுவும். இந்த டிசார்டர்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து, செக்ஷுவல் டிசார்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து இது வரைக்கும் அதை வந்து தள்ளி கூட வைக்கல, அது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டிக்மாவாக தான் பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு தப்பு, அப்படி பண்ணால் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய குலக்குற்றவாளியம் பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய செக்ஷுவல் ப்ரிஃபரன்சஸை பற்றி, செக்ஷுவல் டிசார்டர் ப்ரிஃபரன்சஸை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த ஃபோரமை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷுவல் ப்ரிஃபரன்சியல் டிசார்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு நிறைய டிசார்டர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் இட்ஸ் தேர் இன் த நியூஸ். நிறைய பேர் நியூஸ் ரெகுலராக பார்க்குறவங்களா இருக்கட்டும் சரி, புக்ஸ் ரீட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் சரி, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். பட் அதோட இன்டெப்த் மீனிங் அண்ட் அது ரிலேட்டடான ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் ப்ரிஃபரன்சியல் டிசார்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்டிசம். ஸோ ஃபீட்டிசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரோசல் ஆன் எ நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் கூட நான் வந்து ஐ ஹாவ் தட் செக்ஷுவல் அரோசல் அப்படின்றது வந்து இருக்கலாம், பட் ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் கூட எனக்கு வந்து செக்ஷுவல் அரோசல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்போசிட் ஜென்டரோட குளோதிங்காக இருக்கலாம், சேம் ஜென்டரோட குளோதிங்ஸாக இருக்கலாம்,
இல்ல சேம் ஜென்டரோட ஷூஸ், சேம் ஜென்டரோட அவங்க யூஸ் பண்ற எந்த ஒரு ஐட்டம். சோ இந்த மாதிரி பி இட் ஆப்போசிட் ஜெண்டர் ஆர் த சேம் ஜெண்டர், இஃப் ஐம் கெட்டிங் அரோஸ்ட் பிகாஸ் ஆஃப் சம் ஏதாச்சும் ஒரு பொருள்னால, அவங்க யூஸ் படுத்துற ஒரு பொருள்னால எனக்கு அரோசல் இருந்துச்சு அப்படின்னா அது தட் இஸ் கால்ட் அஸ் ஃபீட்டிசம். ஸோ இதை பத்தி நம்ம ஒரு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணும் போது, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணும் போது, 2015 வந்து ஒரு கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஒரு நான் மிஸ்டர் லெனின் வாக்கர் அவரோட ரிசர்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மோர் தென் 450 டிராக்டர்ஸ் கூட அவர் வந்து செக்ஷுவல் வந்து கண்டென்ட் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுக்காக வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. டிராக்டர் கூட நீங்க வேடிக்கையா இருக்கலாம், இப்படி டிராக்டர் கூட எல்லாம் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வைக்கும் போது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த டிராக்டர்ஸ் இந்த டிராக்டர்ல இருந்தோ உட்கார்ந்தோ அவங்க வந்து அவங்களோட செக்ஷுவல் பிளஷரை வந்து வெளிப்படுத்திக்க ட்ரை பண்ணிங்கனாங்களே அது தட்ஸ் கால்ட் அஸ் எ செக்ஷுவல் அரோசல் ஆர் செக்ஷுவல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீலிங்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் கூட இந்த மாதிரி நடந்திருக்கு, மத்திய பிரதேஷில் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஃபோரம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபீட்டிசம், தட் இஸ் செக்ஷுவல் அரோசல் டுவர்ட்ஸ் த நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்வெஸ்டிசம். டிரான்ஸ்வெஸ்டிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோசல் ஆஃப் by wearing clothes of opposite gender. So நீங்க ஒரு ஒரு முக்கியமான ஒரு மூவிய பத்தி இதுல சொல்லணும்னு இருக்கேன், சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, இட்ஸ் சூப்பர் மூவி. அதுல வந்து கேனபல் ஹெக்டர் அப்படின்றத கேரக்டர் வந்து நம்ம வந்து மறக்கவே முடியாது. அந்த படத்துக்காக அவருக்கு மிஸ்டர் ஹாக்கிங்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து ஆஸ்கர் அவார்டு வரைக்கும் கொடுத்தாங்க. பட் அந்த படத்துல இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஃபலோ பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ கில்லரோட ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த சைக்கோ கில்லர் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஃபீமேல் ஆப்போசிட் ஜெண்டர்ஸோட ஸ்கின்னை ஸ்லைஸ் பண்ணி அவங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் சம்வாட் சிமிலர், இது வந்து ஆப்போசிட் ஜெண்டரோட க்ளோதிங்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். பட் தட் சம்திங் லைக் அது வந்து மோர் ஓவர் பர்சனாலிட்டி டிஸார்டர், சைக்கோபேத், சோஷியோபேத் அந்த மாதிரி ஒரு ஜெர்னலில் போகும். சிமிலர் டு தட் ஒரு பர்சன் வந்து இன்னொரு ஆப்போசிட் ஜெண்டரோட க்ளோதிங்ஸை போட்டுக்கிறதுனால தே கேன் ஹாவ் தட் செக்ஷுவல் அரோசல். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷுவல் சேடிசம். இதில் தான் வந்து நம்ம பெரும்பாலான கிரிமினல் கேசஸ், செக்ஷுவல் கிரிமினல் கேசஸ் வந்து இட் வில் இன்க்ளூட். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷுவல் அரோசல் பை ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஹியூமிலியேஷன், சஃபரிங் அண்ட் இன்ஜுரி டு த செக்ஷுவல் பார்ட்னர். அதாவது நம்மளோட செக்ஷுவல் பார்ட்னரை வந்து நம்ம டார்ச்சர் பண்ணி ஹியூமிலியேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட செக்ஷுவல் அரோசலை வளர்த்துக்கிறோம் அப்படின்றதுலாம் வந்து செக்ஷுவல் சேடிசம். ஸோ நீங்கள் நல்லாவே யோசிச்சு பாருங்க, ஒரு ரேப் அப்படின்னு ஒரு நடக்கும் போது அதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கிற அந்த ஆப்போசிட் ஜெண்டராக இருக்கட்டும், சேம் ஜெண்டராக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், தே ஆர் அண்டர் கோயிங் அ ஹியூமிலியேஷன், தே ஆர் அண்டர் கோயிங் அ சஃபரிங். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து லைக் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வருது. ரேப் பண்ண ரேப் அப்படின்றதுனாலே இன்வாலண்டரி, அது வந்து இட்ஸ் நாட் அ வாலண்டரி மூமெண்ட், இட்ஸ் அன் இன்வாலண்டரி மூமெண்ட். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சஃபரிங்கும் ஹியூமிலியேஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த செக்ஷுவல் சாட்டிஸ்டம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளஷரில் அவங்க வந்து செக்ஷுவலாக சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. So they are called as sexual sadist. So sexual masochism. Masochism அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா arousal by physical and psychological humiliation or enjoying on self by others. So இதை பத்தி பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை பத்தி சொல்றதுனால யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். இப்போ porn websites அப்படின்றது நிறையவே இருக்கு. எந்த porn websites போய் பாத்தீங்க அப்படின்னாலுமே ஒரு கண்டென்ட் மட்டும் எல்லாத்துலயுமே இருக்கும். அதாவது இட் இஸ் லைக் ஹார்மிங் அதர்ஸ். அது வந்து இட்ஸ் கால்ட் எ சம் பிடிஎஸ்எம் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு செக்ஷுவல் ப்ளஷர் வந்து ஜாஸ்தி ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதுவுமே வந்து ஒரு செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது தான். அவங்களோட ஜெனிட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட பாடி பார்ட்ஸ் எதுவாக இருந்தா இருக்கட்டும், அதில் ஹர்ட் பண்ணிக்கிறதுனால நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்டாக கூட சில இடத்துல சொல்லுவாங்க, ஐ வில் வேக் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன மீன் பண்ணுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உன்னைய ஹர்ட் பண்ணுவேன், அதில் தான் எனக்கு வந்து ப்ளஷர் இருக்குது அப்படின்றத வந்து தெரியப்படுத்திக்கிறது தான் அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி நமக்கு நாமளாவே கூட அந்த மாதிரி ஹர்ட் படுத்தி நம்மளே வந்து செக்ஷுவல் அரோசல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
ஸோ இது வந்து பேசிக்கா வந்து எதுல டிஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே நமக்கு வர்ற அந்த செக்ஷுவல் கண்டென்ட்னாலதான். நம்ம செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் செக்ஷுவல் கண்டென்ட்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ செக்ஷுவல் மாசோகிசம் அப்படின்றதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹர்ட்டிங் தெம் செல்ஃப் ஸோ தட் தி கெட் த செக்ஷுவல் பிளஷர். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாண்ட்ரியல் யூனிவர்சிட்டியில வந்து 10,400 கேசஸ் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்பீரிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது வந்து 2019ல. என்ன எக்ஸ்பீரிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரேண்டமா ஒரு 10,000 பேஷண்ட்ஸ், அதாவது ரீஹாபிலிட்டேஷன்ல இருக்கிற பேஷண்ட்ஸை எடுத்து அவங்க வந்து அவங்களோட செக்ஷுவல் லைஃபை பற்றி மட்டும் அவங்க என்கொயர் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட மென்டல் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட செக்ஷுவல் லைஃப். அண்ட் மோர் ஓவர் அதுல வந்து மேக்சிமமா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான செக்ஷுவல் ப்ரிஃபரன்சஸ் கிடைக்காததுனால, அது எதுவா வேணாலும் இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து அவங்களோட செக்ஷுவல் ப்ரிஃபரன்சஸ் வந்து திங்ஸா இருக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸா இருக்கலாம், இல்ல அவங்களை விட வயசு ஜாஸ்தியா இருக்கிறவங்களா இருக்கலாம், வயசு கம்மியா இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து அவங்களால அவங்களோட செக்ஷுவல் ப்ரிஃபரன்சஸ் வந்து செலக்ட் பண்ண முடியாததுனால ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நிறைய அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெசிவ் ஆகி சைக்கோசிஸ் கூட வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பர்சனாலிட்டி ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஈதர் சைக்கோபேத், சோசியோபேத், இந்த மாதிரி பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ்க்காக மாறினவங்களும் இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிபிஷனிசம். எக்ஸிபிஷனிசம் பத்தி சொல்லும் போது இப்போ ஸ்போர்ட்ஸ் பாக்குறவங்களுக்கு வந்து பெரும்பாலான ஒரு இன்டரப்ஷனை பத்தி அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் இந்தியால கூட நடந்துச்சு, ஆஸ்திரேலியா ஸ்டோர் ஆன் இந்தியா 2008ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியால நடந்துட்டு இருந்த மேட்ச்ல வந்து எனக்கு ஓவர் வரைக்கும் நான் பாத்திருந்தேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீசாந்த் பால் பண்ண வருவாரு, சைமன்ஸ் வந்து பேட்டிங்ல இருக்காரு. ஸ்ரீசாந்த் போலிங் வரும்போது அது டெட் பால் கால் பண்ணிடுவாங்க, ஏன்னா ஃபீல்டில் இன்டர்ஃபியரன்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து நேக்கடாக ஓடி வந்து சைமன்ஸை வந்து ஹக் பண்ணுறதுக்காக போவார். அப்போது சைமன்ஸ் என்ன பண்ணுவார்னா அவரை வந்து பிளாக் பண்ணி அந்த ஆளை தள்ளி விட்டுருவாங்க, எல்லாரும் வந்து அவரை கூட்டிகிட்டு அவரை போயிடுவாங்க. சரி, அதோட தான் நியூஸ். அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு என்னாச்சு, என்ன என்ன ஆனார், அந்த மாதிரி எதுவுமே காமிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஹீ சம்திங் வல்கர், அவருக்கு வந்து அவன் எந்தோமோ வந்து கிரேசியா ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. அதுவே வந்து யாரு நம்ம ஏதாச்சும் ஒரு கிரிக்கெட்டர் வந்து பால் அடிச்சு அந்த பால் வந்து ஏதாச்சும் ஒரு குழந்தை மேல பட்டுருச்சு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து அடுத்து அடுத்த நாள் டிவியில ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி காமிப்பாங்க. சி போத் ஆர் சிமிலர். ஏன் அப்படின்னா போத் ஆர் வல்னரபிள். அவர் யாருமே ஒரு சவுண்ட் மைண்டடா இருக்கிற பர்சன் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. எக்ஸிபிஷனிசம் அப்படின்றது வந்து ஒரு செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸா இருக்கிறதுனாலதான், தட் இஸ் சம்திங் ஃப்ரம் ஆர் மைண்ட். நம்மளோட மைண்ட்ல வந்து எக்ஸிபிஷனிசம் அப்படின்றது வந்து ஒரு செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸாக இருக்கிறதுனாலதான் வந்து சில ஆளுங்களுக்கு அப்படி பண்ணணும். இது ஒரு தடவை இல்லை, இந்தியாவில் வந்து அது வந்து ஒரு ஸ்டிக்மட்டைசேஷன் அப்படின்றதா இருக்கிறதுனால மட்டும் வந்து இந்த கேசஸ் கம்மியா இருக்கு. ஆனால் இது வந்து வேற மாதிரி தெரிய வருது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல கூட நிறைய பேர் வந்து நேக்கடா நடக்கிறவங்க இருக்காங்க, நிறைய நொமேட்ஸா மாறி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கூட அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு தட்ஸ் அ சைட் ஆஃப் தாட் ப்ராசஸ். பட் வேற இன் அப்ராட் லைக் யூஎஸ் யூகே அந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் வைட் ஓவர் தேர். ஏன் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஒண்ணுமே இல்லை, கோவால நியூட் பீச் இருக்கு அப்படின்றாங்க. அப்போ நியூடா இருக்கிறதுக்கு கூட ஒரு ஃப்ரீடம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுதானே ஆளுங்க வந்து அங்க வந்து நியூடா இருக்காங்க, எக்ஸிபிஷனிஸ்டா இருக்காங்க. ஸோ இது இது வந்து இன்னொரு விஷயத்துக்கு எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு பிளஷரா எடுத்துக்கிட்டு, சி அவங்க வந்து ஹைலி ஃபங்க்ஷனல் பீப்புளா இருந்திருக்கலாம், ஹைலி ஃபங்க்ஷனல் பீப்புளா இருந்திருக்கலாம், பட் ஜஸ்ட் பிகாஸ் அவங்களோட செக்ஷுவல் ப்ரிஃபரன்சஸ் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாததுனால அவங்க வந்து இந்த மாதிரி அடல்ட் ரிலேட்டட் ப்ரொஃபஷன்ஸ்க்கு போறது, பி இட் லைக் எனி செக்ஷுவல் கண்டென்ட் ப்ரொஃபஷன்ஸ், இந்த மாதிரி போறதுக்காக அவங்க தே ஆர் பீன் ஃபோர்ஸ் டு டூ இட். பிகாஸ் ஏன் அப்படின்னா அவங்களோட செக்ஷுவல் ஃபங்க்ஷனிங்ஸை வந்து செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸை வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எங்கே அக்செப்ட் ஆகுறாங்களோ அங்கே போய் அட்ஜஸ்ட் ஆகிறவங்க இருப்பாங்க. பட் இட் இஸ் ஃபைன், இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட சரி, அவங்க மைண்ட் செட் அப்படிதான் அப்படின்றது போயிருது. பட் அங்கேயுமே ஒரு டிஃபெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹைலி ஃபங்க்ஷனிங் மெம்பர், இவருக்கு ஒரு ஃபேமிலி அப்படின்னு ஒன்று இருந்திருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு அவர் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளா சொல்ல போனா ப்ராஸ்டியூஷன். ப்ராஸ்டியூஷன்ல கூட பாத்தீங்க அப்படின்னா இப்போ பூனேல வந்து ஒரு இடம் இருக்குங்க, நானாப்பேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு புனேல வந்து ஒரு இடம் இருக்கு. அங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ராஸ்டியூஷன் பண்றவங்களுக்குன்னு செப்பரேட்டா ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கோட அபார்ட்மெண்ட் இப்படி இருக்கு அப்படின்னா இன்னும் அவங்களோட ஒர்க் பண்றதுக்கான அபார்ட்மெண்ட் இங்க இருக்கும், இப்படி நடுவுல வந்து ஒரு பிரிட்ஜ் மட்டும் போகும். இது வந்து அவங்களோட வீடு, இது வந்து அவங்க ஒர்க் பண்ற இடம். ஸோ
அவங்களோட ஒர்க் பண்ற இடத்துல இருந்து அவங்க இந்த சைடு போய் அவங்க அவங்களோட ப்ராஸ்டியூஷன் இங்க இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க இங்க வந்துருவாங்க. இங்க இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தை, அவங்களோட வீடு, இவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. வேற இந்த சைட்ல வந்து கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து போயிட்டு இருப்பாங்க. இது இன்னும் ஃபங்க்ஷனல் ஆயிட்டு இருக்கு. இட்ஸ் சம்திங் வெரி நம்ம இது கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கலாம், பட் இது நம்ம நேரடியா பார்த்த ஒரு விஷயம். இது வந்து இன்னும் ஃபங்க்ஷனல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து பெரிய அளவில் பாதிக்கல. அவங்களுக்கு பாதிப்பு எப்படின்னா, இந்த என்வாயர்மெண்ட்ல இருந்து அவங்க வெளியே வந்தாங்க அப்படின்னா ஆளுங்க பார்த்து ஓ இவ இப்படிதானே இவன் இப்படிதானே அப்படின்றது சொல்றதுல தான் அவங்களுக்கு நிறைய ஸ்டிக்மடைசேஷன் வருது. அதனால தே பிகம் மோர் சப்மிசிவ் அண்ட் விச் கேன் காஸ் லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வாயரிசம். வாயரிசம்ல வந்து பாத்தீங்கன்னா அரோசல் ஆஃப் அப்சர்விங் அன்சஸ்பெக்டிங் பர்சன் நேக்கட் கேஷுவலி ஆஃப் ஆப்போசிட் செக்ஸ் அண்ட் என்கேஜ் இன் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. இது ஒன்றும் இல்லை, போனோகிராஃபி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த வாயரிசம். ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பீனல் கோட் வந்து 160 இயர்ஸ் ஆயிடுச்சு. 160 இயர்ஸ்ல 2017ல தான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க போனோகிராஃபியை வந்து கிரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வேடிக்கையா இல்ல? ஏன் அப்படின்னா இவ்வளோ வருஷமா அது வந்து போனோகிராஃபின்றது வந்து ஒரு கிரைம் கிடையாது. ஒரு செக்ஷுவல் ஆப்போசிட் செக்ஸா இருக்கட்டும், சேம் செக்ஸா இருக்கட்டும், செக்ஷுவல் அவங்க அந்த மாதிரி செக்ஷுவல் கண்டென்ட்ஸை பாக்குறது வந்து நம்ம தப்பு இல்லை அப்படின்றத வந்து ஒரு 183 வருஷமா சட்ட ரீதியா நம்ம மைண்ட்ல பதிய வச்சுட்டு திடீர்னு ஒரு நாள்ல வந்துட்டு இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி எந்த விதத்துல சரியாகும் அப்படின்றது கிடையாது. இதனாலதான் மட்டுமே வந்து இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து செக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு. ஓகே, இதை வந்து கிரைம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இன்னும் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 17-year-old boy அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் செக்ஸ் இருக்குல்ல இந்த போனோகிராபிக் வீடியோ பார்த்திருக்கானமா, அதனால வந்து அவனோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டு அவன் வந்து அவங்க வீட்டு சைட்ல இருக்கிறவங்களோட யாரோ லைக் இந்த 16 அவங்களோட ஏஜ் கேட்டகரிக்கும் கம்மியா இருக்கிற ஆளுங்களோட செக்ஷுவல் இன்ட்ராக்ஷன் வைக்க வச்சு வர செக்ஷுவல் இன்ட்ராக்ஷன் ஆக ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து கேஸ்ல ஃபைல் ஆகி அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் மாதிரி அது அந்த கேஸை கொண்டு போய் அந்த அமெண்ட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் சொல்றாங்க. பட் இந்த மாதிரி கேசஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியே தான் ஆச்சே தவிர கம்மி ஆகல. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து செக்ஷுவல் கண்டென்ட் பார்த்ததுனால அவன் அப்படி போயிருக்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கல. எந்த வயசுல இது பண்ணணும், எப்படி இதை செக்ஷுவல் இன்ட்ராக்ஷன்ஸை வந்து எப்படி டெவலப் பண்ணணும், ஒரு செக்ஷுவல் இன்ட்ராக்ஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், இதை சொல்லி தரல. அவன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் என்ன, ப்ளூ ஃபிலிம் இல்லைன்னா போனோகிராஃபி, இதுதான். அப்போ அதுல என்ன, அதுல அவன் பார்த்த கண்டென்ட் என்னவா வேணாலும் இருக்கலாம். அதுல வந்து இந்த மாதிரி லைக் செக்ஷுவல் சாடிசமா கூட இருக்கலாம், ஏன்னா போனோகிராஃபிக்ல வந்து செக்ஷுவல் சாடிசம் தான் காமிக்கிறாங்க. ஸோ அதை அவன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தானா அவனோட பிஹேவியர் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இன்டெப்தா ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணாம இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர்றது இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் அதுல ஜாஸ்தி ஆகுது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோட்டியூரிசம். ப்ரோட்டியூரிசத்துல பாத்தீங்க அப்படின்னா அரோசல் இன் இன்வால்மெண்ட் இன் ஆக்ட் ஆஃப் டச்சிங் அண்ட் ரப்பிங் அகேன்ஸ்ட் unsuspecting and non-consenting person. இதுல வந்து ஒரு சின்ன டாஸ்க் உங்க எல்லாருக்குமே இந்த ப்ரோட்டியரிசத்தை பத்தி மட்டும் நம்ம இப்போ ஒரு சின்ன டாஸ்க் தர, ஒரு 5 seconds ஒரு 10 seconds எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கூகுள போய் ப்ரோட்டியரிசம் இன் இந்தியா அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் டைப் பண்ணி பாருங்க. ரொம்பவே வேடிக்கையாகவும் இருக்கும், ரொம்பவே வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜெண்டரை வந்து மதிக்காத அளவுக்கு அந்த அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கூகுள் வந்து நமக்கு கொடுக்குது. நீங்க எல்லாரும் பார்த்துட்டு வந்துட்டு அதை பத்தி எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, பிகாஸ் அது வந்து ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். சின்னதா சொல்ல போனா அப்படின்னா, ப்ரோட்டரிசம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈட் சேசிங் அப்படின்றாங்க. ப்ரோட்டரிசம்னாலே அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, பொண்ணுங்களை கிண்டல் பண்றது. இந்தியா இஸ் அ கண்ட்ரி விச் திங்க் தட் ப்ரோட்டரிசம், ப்ரோட்டரிசம் அப்படின்ற ஸ்பெல்லிங் வந்து கேட்டிருக்கீங்க, FROTTE URISM. நான் இத குரூப்ல போடுறேன். ஓகே,
சோ ஃப்ராட்டரிசம் அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் ஈவ் சேசிங். இப்ப பஸ்ல பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் இந்த மாதிரி போறோம், அதுவும் அந்த கூகுள் சர்ச்ல வந்து யாராச்சும் அந்த கூகுள் சர்ச்ல இருக்கிறத எடுத்து இங்க பேஸ் பண்ணீங்கன்னா இன்னும் வேடிக்கையா இருக்கும், எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா இஸ் அ கண்ட்ரி தட் கன்சிடர்ஸ் ஃப்ராட்டரிசம் ஆஸ் ஈவ் சேசிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்தியாவுக்கு மட்டும்தான் நாம அப்படி கன்சிடர் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்டிபிகேஷன் கூகுள் கொடுத்துருக்கு. சோ ஃப்ராட்டரிசம் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பர்சன் with a non india super yaro potirukanga, so in india fraudism it is called as eve chasing and is considered a little rape. Unfortunately victims can do a little to protect themselves from the form of molestation and assault. Violence related to your surroundings and vulnerability is your best. So evlo எவ்வளவு வந்து ஒரு ஜென்ரலைஸ்டா இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. பட் ஜென்ரலா வந்து இந்த ஃப்ராட்டரிசம் அப்படின்றது வந்து மேக்சிமம் நடக்கிறது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குழந்டைங்களுக்கு தான். இதுலதான் வந்து நம்ம இந்த குட் டச் பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயத்தோட கான்செப்டே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெவலப்பே ஆச்சு. பிகாஸ் ஏன்னா அவங்க தான் வல்னரபிள். பிகாஸ் ஒரு வல்னரபிள் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அவங்க வயசோ இல்ல அவங்களோட பியூபர்ட்டியோ எதுவுமே கிடையாது. ஹவு தே கெட் எஜுகேட்டட், பிகாஸ் சின்ன வயசுலயே ஒரு குழந்தைக்கு வந்து இது குட் டச் இது பேட் டச் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சமாச்சு புரியும். ஏன்னா அவங்களுக்கு ஏ ஃபார் ஆப்பிள் தான் புரியுது இல்ல, அப்போ பி ஃபார் பிரஸ்ட்னு சொல்லி கொடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு புரியும், ஒன்னும் தப்பு கிடையாது. பட் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்படி அவங்க ரியாக்ட் பண்ண தொடங்குறாங்க அப்படின்றது தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இது புரியாததுனால நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆகணும். அதனாலதான் இந்த 33,000 31,000 வந்து தெரிஞ்சவங்க தப்பு பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ யாராச்சும் வந்து இந்த மாதிரி அவங்களோட செக்ஷுவல் பிளஷரை வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வல்னரபிளா இருக்கிற குரூப்பை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து சரி இந்த அவங்கள வந்து டார்கெட்டா சூஸ் பண்றவங்களுக்கெல்லாம் பேர் தான் வந்து ப்ரோட்டியரிசம். ஓகே, அடுத்தது வந்து ஃபீடோஃபீலியா. ஃபீடோஃபீலியாவை பத்தி மேக்சிமம் இந்த ஃபோரம்ல இப்போ 35 பேர் இருக்கீங்க, மேக்சிமம் அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேருக்காச்சும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவோட மிகப்பெரிய வந்து ஒரு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, செக்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன், சாரி செக்ஸ் சைல்ட் செக்ஸ் அபியூஸ் அப்படின்றதே வச்சுக்கலாமே. ஸோ இதுதான் வந்து மேக்சிமம் ஃபீடோஃபீலியா. ஆனா இதை வந்து எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அரோசல் அண்ட் கேரக்டரைசேஸ்ட் இன் இன்வால்மெண்ட் in involvement of adult in sexual activity with non-pubertical child அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இட் அப்ளைஸ் டு போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பத்தி பேசும்போது எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கேஸ் பத்தி சொல்லணும், டிஸ்கஸ் பண்ணணுன்றது தோணுது. ஸோ 2017 வந்து சுனில் ரஸ்தோகி அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு கேஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஹி இஸ் லைக் சைல்ட் செக்ஷுவல் அபியூசர். ஸோ கிட்டத்தட்ட 500 அபவ் சில்ட்ரன்ஸை வந்து டெல்லி ப்ரிமைசஸ்ல மட்டுமே வந்து செக்ஷுவல் இதுக்கு வந்து உட்படுத்தியிருக்காரு அவர். ஸோ செக்ஷுவல் இன்ட்ராக்ஷனுக்கு வந்து உட்படுத்தியிருக்காரு அவர். ஸோ இவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அசைலம்ல தான் போட்டாங்க. பிகாஸ் அவர் அந்த அவர் இன்வெஸ்டிகேஷன்ல இருந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஹி ஸ்டார்டட் டு ஷோ லாட் ஆஃப் அன்ரியலிஸ்டிக் பிஹேவியர். திடீர்னு வந்து அவருக்கு அக்ரஷன் வந்துடும், போலீஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே போலீஸ் வந்து வல்கரா பேசுறது. ஸோ அதுக்கப்புறம் அவர் அவர் அசைலம்ல போட்டதுனால ஒரு லைக் டெல்லி மாதிரி ஒரு இடத்துல வந்து மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றதுலாம் இருக்கிற ஒரு இடத்துல போட்டதுனால ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வந்து அவரை இந்த சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, தட் வில் டிசைட் அ பர்சன்ஸ் பர்சனாலிட்டி ஆஸ் வெல் அஸ் அவருக்கு ஏதாச்சும் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் கேன் ஷோ அவுட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ் ஹி டர்ன்ட் அவுட் இன் டு அ பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷுவல் டிசார்டராகவே அவருக்கு மாறிடுச்சு. பட் இதை வந்து அந்த கோர்ட்டோ இப்போ இதை வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். பட் அந்த அவர் பண்ணது தப்பு தான், நான் 100% அதை ஒத்துக்கிறேன். பட் அதுலயுமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்லணும், அதுலயுமே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு somebody who has been affected. ஓகே, அப்படி அவருக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வழியில வந்து there could have been some changes. ஓகே அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பட் அவர் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு 100% நான் சொல்லவே இல்லை. பட் ஆஸ் அ கவர்மெண்ட் அவரை பனிஷ் பண்றது மட்டும் கவர்மெண்ட் ஒரு இது இல்லை, அவரை இதை லைக் மோர் ஓவர் ஹி நீட்ஸ் டு பி
பாடி பார்ட் ட்ரீட்டட் அப்படின்றதுமே ரொம்ப முக்கியம். அவரை ட்ரீட் பண்ணி வெளியே அனுப்பணும் அப்படின்றது கூட கிடையாது. பட் அவர்னால எப்படி இவரால் ஒரு 500 பேரை வந்து எப்படி இவரால் வந்து குழந்தைங்களை வந்து எப்படி அது அது வந்து ஒரு புக்காவே பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்களேன். ஏன்னா ஒரு குழந்தைய 500 குழந்தைங்களுக்கு மேல வந்து இவர செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்காரு. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா இந்த வல்னரபிளா இருக்கிறவங்க லைக் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸோட குழந்தைங்க, பின்ன இந்த பால்கனியில தனியா விளையாண்டு இருக்கிற குழந்தைங்க, அவர் வந்து ரொம்பவே வந்து ஓப்பனாவே சொல்றாரு இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி டைரக்டா ஒரு ஃபீமேல்கிட்ட போய் எக்ஸ்போஸ் பண்றதை விட ஒரு குழந்தைங்களை நான் தனியா தூக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இதுல வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. இப்படி ஒரு இது வந்து கிளியர் கட்டா ஒரு பர்சனாலிட்டி இஷ்யூ அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்படி இருக்கிற ஒரு ஆளை வந்து நம்ம ஜெயில தூக்கி போட்டோம் அப்படின்னா இப்ப பெரிய அளவுல அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்தா கூட அவர் ஜாலியா அங்க இதுல இருந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. சரி, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கூட சரி, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா செத்து போறோம் அவ்வளவுதான். அப்ப 500 குழந்தைங்களோட லைஃப் என்ன ஆகுது? அதுவே அவன்றது ஏதாச்சும் இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு தூரம் இருக்காங்க அப்படின்றத சோசியலா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வரும். ஓகே, சோ சாரி கொஞ்சம் டாபிக் வந்து டிவியேட் ஆயிட்டேன். அண்ட் லாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூஓபிலியா. ஜூஓபிலியான்றது நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எய்ட்ஸ், இல்லைன்னா எய்ட்ஸ் அப்படின்றது சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எய்ட்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து எப்படி நம்ம ஹியூமன்ஸ் மேல வந்தது அப்படின்னு, ஆக்சுவலி அது வந்து ஒரு வைரஸ் தட் வில் பி அவைலபிள் இன் சிம்பான்சிஸ். ஸோ எப்படி வந்து நம்ம ஹியூமன்ஸ் மேல வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் வந்து ஹண்டிங் போகும்போது அந்த சிம்பான்சியோட பிளட் வந்து ஹியூமன்ஸ்க்கு எக்ஸ்போஷர் ஆனதுனாலதான் அப்படின்றது சொல்றாங்க. பட் நிறைய பேர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐ டோன்ட் நோ இட் இஸ் எ சீரியஸ்லி மித், என்ன அப்படின்னா ஹியூமன் அண்ட் அனிமல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நடந்ததுனால கூட இப்படி ஆகலாம் அப்படின்றது வந்து பெரும்பாலானவங்க சொல்றாங்க. ஸோ ஜூஓபிலியா அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, வென் அ பர்சன் இஸ் ஹேவிங் எ செக்ஷுவல் அரோசல் டுவர்ட்ஸ் அனிமல், அது தட் இஸ் கால்ட் அஸ் ஜூஓபிலியா. இந்த மாதிரி கேசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் எர்லியராகவே சொன்ன மாதிரி நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஆஸ் பர் த என்சிஆர்பி நான் பாத்தீங்க அப்படின்னா கேரளால, மத்திய பிரதேஷ்ல, டெல்லியில, தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அண்ட் லாஸ்ட் வந்து இன்னொரு விஷயம் இருக்கு, அதர் பேராஃபிலியா. அதர் பேராஃபிலியாஸ் வந்து இந்தியால இது வரைக்கும் ரிப்போர்ட்டே ஆகல அப்படின்றாங்க. நான் வேர்ல்ட் லெவல்ல கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு கூட சர்ச் பண்ணி பார்த்தேன், ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. மேபி இது அந்த அளவுக்கு வந்து ஒரு வல்கரா இருக்கிறதுனாலயோ இல்லை அந்த அளவுக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கிறதுனால யாருமே ரிப்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அதர் பேராஃபிலியாஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் அரோசல் அக்கர்ஸ் வித் யூரின் ஃபீசஸ் ஆர் எனிமாஸ், அதாவது யூரினா இருக்கட்டும் ஃபீசஸா இருக்கட்டும் இல்லை எனிமாஸ் அதாவது ஹியூமன் வேஸ்ட் மவுத் வேஸ்டா இருக்கட்டும், அதுல வந்து செக்ஷுவலா அரோஸ் ஆகிறவங்க இருக்காங்க. பட் டு பி வெரி ஆனஸ்ட், நிறைய போன் வெப்சைட்ஸ் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்ல இருக்கிறவங்களையும் காமிக்கிறாங்க. நான் இல்லை நான் சொல்லவே இல்லை, 100% இந்த மாதிரியும் பீப்புள் ஆர் தேர், பட் தே ஆர் ஃபீலிங் வெரி ஷை ஆர் டிஸ்கஸ்டிங் டு எக்ஸ்பிரஸ் தெம் செல்ஃப் இன் த பப்ளிக் பிளாட்ஃபார்ம் ஸோ தட் தே வில் பி ஸ்டிக்மடைஸ்ட். ஸோ இவ்வளோதான், இப்போ இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல வந்து செக்ஷுவல் ப்ரிஃபரன்சஸ் ரிலேட்டடாக வந்து இவ்வளோதான் இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து சார் இந்த மாதிரியெல்லாம் ஆளுங்க இருக்காங்களே, சார் இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு சிந்தனை வரும். பிகாஸ் பேசிக்காகவே நம்மளை அப்படி தான் வச்சிருக்காங்க. பட் இதையும் தாண்டி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதனால இவங்க இப்படி இருக்காங்க? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே செக்ஷுவல் கண்டென்ட் அப்படின்றது வந்து எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னா, ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாரு, ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் நைட் சீன்னா இதுதான், எந்த சினிமா எடுத்தீங்கனாலும் ஃபர்ஸ்ட் நைட் சீன்னா இதுதான், வருவாங்க கதவு சாத்திரும் சொம்பு ரெண்டும் இடிச்சு சொம்பு ரெண்டும் இடிச்சிருக்கும், அதுக்கப்புறம் அது கீழே விழுந்துருவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வரும்போது முடி கலைஞ்சிருக்கோ, அவ்வளவுதான், இதுதான் செக்ஷுவல் கண்டென்ட் அப்படின்றது இருக்கு. நான் வந்து உள்ள என்ன இருக்குன்றத காமிங்க அப்படின்றத நான் சொல்லலை, பட் இது மட்டும்தான் செக்ஷுவல் கண்டென்ட் அப்படின்றத வந்து எப்பவுமே ப்ரொவோக் எப்பவுமே நம்ம வந்து ப்ரொக்ளைம் பண்ணிக்க கூடாது. ஆக்சுவலி அந்த விஷயத்துல பேசும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த 90 ML அப்படின்னு ஒரு படம் இருந்துச்சு, சூப்பரான படம். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லெஸ்பியனோட இந்த செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ், அதுவுமே செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ் தான், செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸை வந்து காமிச்சிருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா, இப்போ இது அதெல்லாமே வந்து வி ஆர் சோஷியலி அக்செப்டிங், இதை வந்து நான் சோஷியலி அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லலை, பட் இந்த கண்டிஷனை வந்து நம்ம சோஷியலி அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா,
இது வந்து ஒரு டிசார்டர். இப்போ இது வந்து இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீசஸ், அதாவது WHO பப்ளிஷ் பண்ற ஒரு டிசார்டர் கேட்டகரி இருக்கிற புக்ல இருக்கிற டிசார்டர்ஸ் இது. அட் தி சேம் டைம் டிஎஸ்எம், அதாவது அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் டயக்னோஸ்டிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் அப்படின்ற மேனுவல்லயே இருக்கிற ஒரு டிசார்டர் அது. இந்த டிசார்டருக்கு எப்படி வந்து பீப்புளை வந்து நம்ம பனிஷ் பண்றோம் அப்படின்றது ஒரு பெரிய பெரிய மிகப்பெரிய குவெஸ்டின் மார்க். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சரி ஓகே இந்த டிசார்டர் அப்படின்னு சொல்றீங்கன்ற நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த டிசார்டரை வந்து ட்ரீட் பண்ற அளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டி இருக்கா, ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த டிசார்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுமா, நம்மளோட மென்டாலிட்டிக்கு இந்த டிசார்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிசார்டரை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? எவ்வளவு பேர் இப்போ 39 மெம்பர்ஸ் இருக்கீங்க, எவ்வளவு பேர் உங்களாலேயே வந்து இதை வந்து டிசார்டரை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய குவெஸ்டன். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஓகே ஓகே அக்செப்ட் பண்ணிட்டோம், பட் இதை வந்து பர்சனலா எத்தனை பேர் வந்து அவங்களோட லைஃப்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த பீடோஃபீலியா அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு ஆளை வந்து உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறான், நம்ம என்ன என்ன தோணும், அவங்க முங்கி குத்தணும் இல்ல என்னாச்சும் பண்ணணும் அப்படின்றது நமக்கு அந்த கோபம் தான் வரும். பட் அவனை வந்து ஒரு பேஷண்டா பாக்குற அளவுக்கு நமக்கு பொறுமையோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் நம்மளோட மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வியோட நம்ம இந்த செஷனை வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவ் ஆக்கலான்றதா என்னோட ஒப்பீனியன். ஸோ ஓபன் ஃபார் க்வெஸ்சன்ஸ். ஓகே அண்ணா, ரொம்ப அருமையா. நான் ஃபர்ஸ்டே இன்ட்ரோடக்ஷன் அண்ணனை பத்தி கூப்பிடும்போதே நான் சொன்னேன், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்க போகுது, எந்த அளவுக்கு இந்த செஷன் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத. ஸோ அதே மாதிரி அண்ணா வந்து ரொம்ப சிறப்பா நம்ம எல்லாருக்கும் புரியுற அருமையா இந்த கேசஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு நம்மளுக்கு சொல்லிட்டாரு. ஸோ இப்ப யாருக்காவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரா நீங்க கேட்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரா கேக்குறது அப்படின்னா நீங்க லைக் நீங்களே அது நம்மளே அந்த இது பண்ணிக்கலாம். யாராவது ஒருத்தர் பேசும்போது இடையில யாராவது இன்னொருத்தர் பேசாம ஒரு க்வெஸ்டினை அண்ணா கம்ப்ளீட் பண்ணோன்னே ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கேட்கலாம். இப்ப வேற யாருக்காவது ஏதாவது க்வெஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம். அண்ணா சொல்லுங்க. பாட்டியரிசம் பத்தி வந்து ஒரு கூகுள் சர்ச் பண்ணி அந்த வந்து கம்ஃபர்டபிளா தோணுதுன்றது கொஞ்சம் சொல்ல முடியுமா? புரியலனா. இப்போ பாட்டியரிசம் நம்ம வந்து ஒரு சர்ச் எடுத்துறோம் இல்ல. ஹலோ. பாட்டியரிசம் பத்தி ஒரு கூகுள் சர்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஓகே. சோ அதுல வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, ஈ அண்ட் இட் இஸ் கன்சிடர்ட் ரேப் அப்படின்றது. இந்தியா வந்து அதை அப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்னு என்னமோ வந்து அக்செப்ட் பண்ண மாதிரிதான் அந்த ஸ்டேட்மெண்டே இருக்கு. கூகுள் வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி. சோ இதனால வந்து அப்படின்றத வந்து எல்லாரும் கொஞ்சம் யோசிக்க. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு பாதி வாய்ஸ் கேட்கல. அருண் கிருஷ்ணன் அண்ணா வந்து இப்போ கேள்வி கேட்கறதுக்காக அன்மியூட் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். சோ கேக்குறா அண்ணா, இது ஹரி, உங்க வாய்ஸ் நிறைய ஸ்டக் ஆற மாதிரி தெரியுது. ஆமா ஆமா அண்ணா, உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்டக் ஆகுது. இப்பயுமே ஸ்டக் ஆதா? இல்ல இப்போ ஓகே, இதுக்கு முன்னாடி பேசும்போது ரொம்ப இருந்துச்சு. அது கொஞ்சம் கண்டினியூஸா பேசினா தெரியும். ஓகே ஓகே. அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸ் இல்லைன்னா ஆப்போசிட் செக்ஸோட பிரைவேட் பார்ட்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ஃபிராட்டியரிசம். ஓகேங்களா? ஓகே ஓகே. பட் இன் இந்தியா அப்படின்னு சர்ச் பண்ணும் போது என்ன கண்டென்ட் வருது பாத்தீங்க அப்படின்னா, ஈவ் சீசிங்க வந்து ஃபிராட்டியரிசம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே? இல்ல நான் சொல்ல, இப்ப பஸ்ல போகும்போது எல்லாம் வந்து ஒரு மேல வந்து ஒரு ஃபீமேலையோ இல்ல வயசுல கம்மியானவங்களையோ வந்து டச் பண்ண நினைக்கிறது, அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸ் வந்து அவங்க மேல ரப் பண்ண நினைக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபிராட்டியரிசம் தான். பட் அது வந்து ரேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்தியா இஸ் த கண்ட்ரி
thinks eve chasing is frontier india is a country which thinks frontierism is eve chasing appdin mention pannirukanga idu vande moreover nammaloada stigma va da idla kaamikudhu yen appdina idu vande namma oru crime appindradha eduthirukom idu vande namma oru crime aga eduthirukom appindradhu vande google vande namakitta solra mari irukku இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டரோ இல்ல வந்து ஒரு செக்ஷுவல் டிசார்டரோ அப்படின்ற அளவுக்கு நம்ம எடுக்கல இந்தியா இஸ் அ கண்ட்ரி விச் திங்க் ஆட்டிசம் இஸ் அண்ட் இஸ் ஈவ் சேசிங் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க பட் வேர் தே டோன்ட் திங்க் தட் இஸ் அ சைக்கலாஜிக்கல் ஆர் செக்ஷுவல் டிசார்டர் அப்படின்றது தான் அதோட அர்த்தம் ஓகே அதாவது இப்ப ஒரு மேல் வந்து இப்ப ஒரு பஸ்ல போறாரு அப்படின்னா இந்த இடுப்பு பிடிச்சி கிள்ளுறது இந்த மாதிரி படத்துல காட்டுறாங்க இல்லையா உரசறது அதெல்லாம் வந்து இந்த சும்மா நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இது இந்த மாதிரியான விஷயம் தான் வந்து ஃபார்டிரிசம் அப்படியா எஸ் எக்ஸாக்ட்லி ஆனா பெரும்பாலும் இது பஸ்ல நடக்கிறது வந்து அதுக்கு பேரு ஈவ் டீசிங் ஓகே பட் அதுல என்ன பாத்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பரா ஜஸ்டிஃபைட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட டெபினிஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா டாமினண்டான மேல் ஓகே டாமினண்ட் ஒரு பர்சன் நான் டாமினன்ட் பர்சனை வந்து செக்ஷுவல் பார்ட்னரா எடுத்துக்கிட்டு அவங்க மேல ரப் தியர் ஜெனிட்டல்ஸ் ஆர் தியர் பிரைவேட் பார்ட்ஸ் ஆர் தே ட்ரை டு கெட் எக்ஸ்போஸ் டு ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் பிரைவேட் பார்ட்ஸ் தென் இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோட்டியரிசம் ஓகே 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 இதுதான் கரெக்ட் சோ இது அடி கேக்குதா நான் பேசுறது கேக்குது கேக்குது நீங்க பேசுறது நிறைய விட்டு கேக்குது நான் பேசுறது சரியா கேக்குதா கேட்டுக்கிறேன் கேக்குதா கேக்குது கேக்குது எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து ஒரு என்ன சொல்ல இது ஒரு ஸ்பான்டேனியஸான ஒரு விஷயம் தான் என்னன்னா இந்த மாதிரி பார்ட்டியரிசம்க்குலாம் நான் கூட விக்டிமா இருந்திருக்கேன் அதாவது இது எப்படின்னா ஒரு சாவனிஸ்டிக் இல்லாட்டி ஒரு ஒரு டாமினன்ட் என்வைரன்மெண்ட்ல இந்த செக்ஷுவல் ஆட்டிடியூடோ இல்லை இந்த செக்ஷுவல் எமோஷன் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அல்டிமேட்டா இதுல போய் விடுவோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதாவது ஒரு டாமினன்ட் பொசிஷன் இருக்கிற பர்சன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அந்த செக்ஷுவல் ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு பர்சனாவும் இருந்தாருன்னா தன்னுடைய டாமினன்ஸை யூஸ் பண்ணி அந்த செக்ஷுவல் எக்ஸ்பிரஷனை வந்து கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ் மேல காட்டுற மாதிரி தான் எனக்கு தோணுது இல்லையா கரெக்ட் தான் பட் இது இப்ப எப்போ வந்து டிசார்டரா மாறுது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் வந்து ரெக்கரண்டா நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன வயசுல இருந்து இதுதான் செக்ஷுவல் பிளஷர் தரும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா சொன்னது வந்து இன்சிடென்ட்ஸ் பட் இந்த இன்சிடென்ட் அவங்களோட லைஃப் அவங்களோட லைஃபோட ஒவ்வொரு எபிசோட்ஸா மாறிடுச்சு அப்படின்னா தே வில் கம் கரெக்ட் தான் அது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் அது ஒரு கம்யூனிட்டியா மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன் மச்சா நான் இப்படி பண்ணண்டா அதாவது இப்ப இது இது இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேல் சாவனிசம் வந்து ஒரு இது அதுல பாத்தீங்கன்னா நிறைய படத்துலயே பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஹீரோ செய்யறதா காட்டுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாலஞ்சு பசங்க சேர்ந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ நாங்களே செய்யாத ஒரு விஷயம் இல்லை இப்போ என்னன்னா சும்மா பசங்க எல்லாம் சேர்ந்தா பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த டாக் வந்து அந்த அந்த சாவனிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் வந்து அதுல நிறைய தெரியும் ஸோ அந்த ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட்டு ப்ளஸ் அதுக்கான மோட்டிவேஷன் வந்து படம் மீடியா இதுலலாம் கிடைக்கும் போது அது வந்து அது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அது எபிசோடாக மாறுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அது வந்து இந்தியாவில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் பட் இதை வந்து இது இதை நிச்சயமாக அந்த கூகுளில் போட்ட ஆள் யாராக இருப்பாங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு வேளை விக்டிமைஸ் ஆகிருக்கலாம் அந்த வெறுப்புலேயே அந்த கண்டென்ட்டை வந்து அப்படி போட்டிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது கரெக்ட்ண்ணா கண்டிப்பாக இருக்கலாம் நீங்க சொன்ன அந்த ப்ரோடக்ட் விஷயம் வந்து கரெக்டான விஷயம் இதுல ஓகே அத இது உட்டு உட்டு கேக்குது நான் அதை திருப்பி சொல்லிக்கிறேன் சரிண்ணா இல்ல நான் முடிஞ்சதா நம்ம क्वेश्चन இல்ல இன்னும் இருக்கானா இல்ல क्वेश्चन இருக்கு நான் क्वेश्चन குள்ளே வரல ஹரி அத பத்தி கேட்டதனால நான் திருப்பி அத பத்தி பேச ஆரம்பிச்சேன் ஓகே நான் சீக்கிரமா எல்லாரும் கேட்டுட்டாங்கன்னா பரவாயில்லை அதுதான் ஓகே 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 ஹரியா சொல்லுங்கண்ணா எனக்கு ரெண்டு ஒரு 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 ஒப்பீனியன் ஓகே அது சரி நான் அந்த ஒப்பீனியனுக்கு நான் பின்னாடி வரேன் பட் இப்போ நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க இல்லையா இந்த
நான் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் பத்தி நான் செகண்ட்லாம் வரேன். சரி, நான் ஃபர்ஸ்ட் இன்னொன்னு ஒண்ணு சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ இந்த மாதிரியான செக்ஷுவல் டிசார்டர் எல்லாம் இருக்குல்ல, இந்த செக்ஷுவல் டிசார்டர் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றத பத்தி பெரிய பிரச்சனை இல்ல. பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இன்னொரு ஆள் விக்டிமைஸ் ஆறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா, ஒரு ஆள் வந்து ஒரு 500 குழந்தைங்களோட வாழ்க்கையை வந்து கெடுத்திருக்காரு அப்படின்னு இப்ப கூட ஜெயப்ரியா கேஸ்ல கூட பார்த்தோம். சோ ஒரு ஆள்னால ஒரு குழந்தை, உலகமே தெரியாத குழந்தை வந்து விக்டிமைஸ் ஆகுது அப்படின்னு தெரிய வரும்போது, அதனால ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டர் இருக்கிற ஒரு ஒரு பர்சனா வந்து கன்சிடரே பண்ண முடியல. அதாவது அந்த ஆள் எல்லாம் அனிஹிலேட் பண்ணிட்டா, சொசைட்டில இருந்து அனிஹிலேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு தான் போகுது. அது என்ன சொல்ல, அது அது கேக்குறதுக்கே அது வந்து அந்த ஆள் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பேஷண்டாலாம் பார்க்க முடியல. அது வந்து என்னுடைய இது, அது ஒன் ஆஃப் தி ஒப்பீனியன். செகண்ட், நான் இன்னொன்னு என்னன்னா, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நான் பேசியிருக்கேன். ஓகே, நான் ஸ்கூல் படிக்கும் போது கூட ஒரு சைக்காட்ரிஸ்ட பேசினேன். அது சரியான எனக்கு ஒரு பயங்கரமான டிசப்பாயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் அது ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சில நார்மலான விஷயம் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பேசும்போது அந்த ஷர்ட் பத்தி சொன்னீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் போடுற ட்ரெஸ்ஸையோ ட்ரெஸ்ஸை எடுத்து அதுல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஃபீல் பண்றத வந்து ஃபீல் பண்றதுக்கு ஒரு வேர்டு டெர்மினாலஜி நீங்க கொடுத்தீங்க இல்லையா. கேக்குதா எனக்கு? ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் சார். அந்த டெர்மினாலஜி கொடுத்தீங்க இல்லையா, இது வந்து எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ரொம்ப ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஒரு குழந்தையா இருக்கும் போது கூட. ஒரே ஒரு விஷயம்னா, இல்ல நீங்க இப்ப பேசும்போது ஹரியன் மியூட்ல போயிட்டா நம்மளுக்கு அந்த இன்டரப்ஷன் வராதுன்னு நினைக்கிறேன். மியூட் பண்ணாலும் ஓகே, நான் ஃபுல்லா கேட்டுறேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப பேசிட்டு இருக்கேன். என்னன்னா, இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா நிறைய, நீங்க இப்ப எக்கச்சக்க டெர்மினாலஜி சொன்னீங்க, எதுவுமே ஏமாட்டே கேட்கல. பார்ட்டிரிசம்ங்கிறது ஒண்ணு மட்டும் மைண்டில் நிக்குது. சோ இந்த மாதிரி எக்கச்சக்க டெர்மினாலஜிஸ் போடுறாங்க இல்லையா, அதுவே என்னன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்தா பயம் வர மாதிரி இருக்குது. ஒரு அந்த அந்த அதான் நீங்க சொன்ன மாதிரி, ஒரு நார்மலான விஷயம் எக்ஸாஜரேட் ஆகும்போது அது ஒரு மென்டல் டிசார்டரா கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த இது இருக்கு இல்லையா, ஸ்மெல்லிங், அதுல கிடைக்கிற ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட், இதெல்லாம் வந்து நார்மலா எல்லா பர்சனுக்கும் இருக்கிற ஒரு விஷயம். பட் அது என்னன்னா, சைக்காட்ரிஸ்ட்ல அதை ஹேண்டில் பண்ணும்போது பயங்கரமான டேர்ம்ஸ் போட்டு அது ஒரு வர அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட பேசுற ஆளுக்கு வந்து ஒரு பெரிய பயத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு அந்த டிசார்டர் இருக்குமோ இந்த டிசார்டர் இருக்குமோன்னு யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அது எனக்கு என்னுடைய இது, அதுல எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சா எனக்கு நல்லா இருக்கும். அவ்வளவுதான். சோ இந்த ரெண்டு விஷயம் தான், ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட வந்து அனிஹிலேட் பண்றது இல்ல, எனக்கு எந்த இதுவும் இல்ல. அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னால சோசியல் இம்பாக்ட் வந்து ரொம்ப நெகட்டிவா இருக்குன்னா அதால இப்போ முடிச்சிடலாம் அப்படிங்கறதுதான் என்னுடைய பாயிண்ட். செகண்ட் வந்து இந்த இந்த சைக்காட்ரிஸ்டோட அப்ரோச்ல வந்து எனக்கு இந்த ஒரு தாட் இருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம இந்த டாபிக் பேசணும்ல, செக்ஷுவல் மென்டல் டிசார்டர்ஸ். இப்ப எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது ரெண்டும் வந்து ஒரு ரெண்டு விஷயத்த மட்டும் வச்சு பேசிட முடியாது. மென்டல் டிசார்டர்ஸ் வந்து செக்ஷுவல் கண்டிஷன் ஒண்ணு, இன்னொன்னு சோசியல் செட்டப். அதாவது நிறைய ஆஸ்பெக்ட்ஸ், நிறைய ஆஸ்பெக்ட் இதுல இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கறது எனக்கு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு பார்னோகிராஃபி பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். பானோகிராஃபி பாக்குறவர் வந்து அதை வந்து ஆக்ஷன்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு எல்லாருமே நினைக்கிறது இல்ல. நிறைய பேர் பானோகிராஃபி பாக்குறாங்க. பட் என்னன்னா, பானோகிராஃபி பாக்குற ஒரு சில கேரக்டர்ஸ் என்ன ஆகுறாங்கன்னா, அதை வந்து அந்த பானோகிராஃபிய ஃபாலோ பண்றாங்க லைஃப்லயே.
ஸோ இது வந்து எல்லா கேசஸ்க்கும் நடக்கிறது இல்லை. ஸோ எல்லா கேசஸ்க்கும் இது நடக்கிறது இல்லை, பட் ஒரு சில கேசஸ் வந்து அதை ஆக்ஷன் லெவலில் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது. அப்படின்னா அந்த ஒரு சில கேசஸ் ஆக்ஷன் லெவலில் கொண்டு போகிறாங்கன்னா அந்த கேசஸுக்கு வேற அதர் அதர் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர்ஸும் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஓகே, ஸோ அண்ணா நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணது வந்து இந்த 500 கேசஸ், அந்த அந்த சுனில் அந்த சுனில் அப்படின்ற அந்த அவரோட கேஸ் தான். ஆக்சுவலி அவர் பண்ணதை வந்து நான் சரி அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்றேன். கண்டிப்பா அந்த மாதிரி ஆளுங்க வந்து இட் ஹேஸ் டு பி டேக்கன் ஆக்ஷன்ஸ் பிகாஸ் இட் இஸ் ப்ரிவெண்டிங் தெம் ஃப்ரம் மோர் ஆஃப் கிரைம்ஸ். ஓகே, ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்துல கரெக்ட் தான். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எதனால ஈவன் இஃப் இட் இஸ் அன் இண்டிவிஜுவல், ஓகே நம்மளோட நம்மளோட லைக் இந்தியா லைக் இன் அ கண்ட்ரி வேர் வி சே தட் வி அக்செப்ட் ஆல் வி லைக் வி ஆர் அ கண்ட்ரி ஆஃப் பீஸ் வி டோன்ட் லைக் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஹாவ் டு டேக் அன் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் இன் டு அவர் கன்சிடரேஷன். அப்படி வச்சு பார்க்கும் போது அவருக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளம் கூட வி ஹாவ் டு டேக் இட் ஆஸ் அ டிஸ்ஆர்டர் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். நம்ம எடுக்கிறோம் எடுக்கல அப்படின்றது இல்லை, அப்படி மாத்தோம் அப்படின்னா அதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்றது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுன்னா அது வந்து ஒரு டிஸ்ஆர்டரை எடுத்தோம் அப்படின்னா லைக் இனிமேல் அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை ட்ரீட் பண்றதுக்கு நம்ம வசதியா இருக்கும், அவங்களுக்கும் ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடு. ஆக்சுவலி 500 கேசஸ் வரைக்கும் போற அளவுக்கு விட்டது நம்ம தப்பு. ஓகேவா, அது அவரோட திறமை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. 500 கேஸ் வரைக்கும் விட்டது நம்மளோட தப்பு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வல்னரபிளா நம்மளோட குழந்தைங்களும் இருக்காங்கன்றது ஒரு இன்னொரு விஷயம். ஸோ இதுல வந்து சோசியல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்கு. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்து நான் ஒரு விஷயத்த சொல்ல அதை பார்க்கும் போது, ஈவன் அவரை கூட நம்ம வந்து ஒரு சைக்காட்ரிக் பேஷண்டா வச்சிருந்தோம் அப்படின்னா தேர் இஸ் அ சான்ஸ் அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஒப்பீனியன். மற்றபடி லைக் கிரைம் இஸ் ஆல்வேஸ் அ கிரைம், அதை நான் ஒத்துக்கிறேன். அதனால அஃபெக்ட் ஆனவங்களுக்கும் இப்போ அவருக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சுனில் அப்படின்ற ஒருத்தரை வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் அப்படின்னு எடுத்தோம்னா வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீன் அப்படின்றத வச்சு கன்சர்ன்ல இல்லை, நீங்க வந்து ஒரு ஹியூமன் வந்து இன்னொரு ஹியூமனுக்கு வந்து இப்படி எல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கன்சர்ன்ல வச்சு நம்ம பேச மாட்டோம். அவர் பண்ண தப்பை வச்சுதான் நம்மளோட அவருக்கு ட்ரீட்மெண்டே கொடுப்போம். ஓகேவா, பட் கிரைமை ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து அவர் ஒரு ஒரு விக்டம் அவர் பிடிச்சி ஒரு செல்ல போடுறது மட்டும் வந்து ஒரு இது கிடையாது. அந்த கிரைமுக்கான காரணத்தையும் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து நம்ம மேக்சிமம் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். ஓகே, தட் இஸ் வை வி சே தட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ நான் வந்து அந்த ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ல மட்டும்தான் அந்த விஷயத்த சொன்னேன். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்றது போகும்போது நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, அதுலயே நிறைய வந்து ஸ்டிக்மடைஸ் ஆகுறாங்க அப்படின்றது. இது வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இன்னும் அது சி தட் இஸ் வாட் இஸ் வேர் ஸ்டிக்மா கம்ஸ் இன். ஓகே, ஸோ முக்கியமான ஒரு இடம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ட்ரெண்டிங் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம யாரையுமே ஏன் பாதிக்கல, செல்ஃபி அப்படின்றது ஒரு ட்ரெண்டிங்காக தான் வந்துச்சு, ஒவ்வொரு டான்ஸ் மூவ்ஸும் ட்ரெண்டிங்காக வந்துச்சு, ஒவ்வொரு டைப் ஆஃப் விஷுவல்ஸாக இருக்கட்டும் போஸ்டர்ஸாக இருக்கட்டும் ஒவ்வொரு மூவ்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் ட்ரெண்டிங்காக வந்துச்சு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் அதை பண்ணுறாங்க, நம்மளும் அதை பார்க்குறோம், நம்மளும் அதை வந்து பண்ணுறோம். ஸோ இட் பிகேம் வெரி மச் ட்ரெண்டிங். பட் ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்றது வரும்போது மட்டும், இப்போ நான் ஒரு நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போகிறீங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸார்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதுவுமே தட் இஸ் சம்திங் விச் இஸ் காமன். காமனா இருக்கிறதுனால தான் அது வந்து டிஸார்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். காமனா இல்லை அப்படின்னா அது வந்து சம் வாட் இனோவேட்டிவ் மாதிரி, அது இனோவேஷன் சொல்ல முடியாது, தட் இஸ் சம்திங் நியூ, ஒரு புதிய நோய் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு போயிடும். பட் அப்படி கிடையாது, திஸ் இஸ் ஆல்ரெடி தேர் ரெஜிஸ்டர்ட் அண்ட் கிளைண்ட்ஸ் ஆர் ஆல்சோ கெட்டிங் ரெஜிஸ்டர்ட் இன் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டிஸார்டர்ஸ் அப்படின்னு இருக்கும் போது நம்ம தான் அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அண்ட் அது நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை, ஏன்னா புதுசாக நம்ம மேலே வந்து ஒரு நோய் இருக்கு அப்படின்னு யாராச்சும் சொல்லும் போது வி வில் ஃபீல் வெரி மச் அஃபெண்டட் அண்ட் அது நம்ம நமக்கு அது வந்து இன்னும் பயத்தை தான் உண்டாக்கும். பட் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ட்ரீட்டிங் பர்சன் உங்களுக்கு வந்து அந்த பயத்தை கம்மி பண்றதுக்கும். சி உங்களோட பேட் எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு புரியுது, மேபி அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசார்டர் இருக்கிறத வந்து அவங்க வந்து ரொம்ப ரேஷ்னலா உங்ககிட்ட சொல்லாம மேபி ரொம்ப ஹார்ஷா கூட சொல்லியிருக்காங்க, அதனால கூட உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்பவே ஹர்ட்டிங்கா ஃபீல் ஆயிருக்கலாம். பட் அது வந்து ரொம்ப ரேஷ்னலா இதுவும் காமன் தான். இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கு, ஏடிஎஸ்டி இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு. இப்போ டிப்ரெஷன் அப்படின்றது வந்து இப்போ யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டேர்ம் மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ அப்படியெல்லாம் இருக்கும் போது வந்து டிப்ரெஷனுக்கும் சேட்னஸ்க்கும் வித்தியாசமே தெரியாம நாட்டை வந்து டிப்ரெஸ் அப்படின்னு சொல்றவங்க கூட இருக்காங்க. ஏன் அப்படின்னா டிப்ரெஸ் அப்படின்றது வந்து இப்போ வந்து ஒரு ரொம்ப ட்ரெண்டிங் ஃபேக்டரா போயிட்டு இருக்கு. செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. நானும் செக்ஷுவல் அபியூஸா இருந்தேன், நானும் செக்ஷுவல் அபியூஸா இருந்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இது முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வி ஹாவ் டு ஃபைண்ட் த விக்டிம்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட், ஒரு கான்செப்ட் இருக்கு. அட் த சேம் டைம் இஃப் சம்திங் வி ஃபீல் தட் வி ஆர் கிளினிக்கலி டயக்னோஸ்ட், we and the person who is diagnosing us, he has to take the equal responsibility to treat it, not to increase it. புரியுதுங்களா? சோ அந்த சிச்சுவேஷனை வந்து இன்க்ரீஸ் ஆகாம பாத்துக்க வேண்டியது ரெண்டு பேரும். நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க who do like they complicate things, but it shouldn't be complicated. அதுல நான் ஒத்துக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து சொன்னீங்களா, செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. கரெக்ட். அதனாலதான் நான் இப்போ வந்து ஒவ்வொரு செக்ஷுவல் டிசார்டர்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் போது சோசியல் ஃபேக்டர்ஸையும் பத்தி சொன்னேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸை பத்தியும் சொன்னேன். நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் செக்ஸை பத்தி மட்டும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ண போகும்போதே நான் சொன்னேன் மூணு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அந்த மூணு ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்மளோட என்டையர் லைஃப் உள்ள அடங்கிடும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட், சோசியல் ஆஸ்பெக்ட், அஸ் வெல் அஸ் பிசிக்கல் ஆஸ்பெக்ட். இந்த மூணு ஆஸ்பெக்ட்ஸுமே வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. அந்த எல்லா வேரியேஷன்ஸும் எடுத்து வச்சு நம்ம செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி மட்டும் பேசணும்னா இட் இஸ் அ வெரி வாஸ்ட் டாபிக். ஓகே, நல்ல பிரீஃபான ஒரு இது கொடுத்தீங்க. அண்ட் சந்தோஷ் குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் சைக்கோபேத் அண்ட் சோசியோபேத்துக்கு டிஃபரன்ஸ் கேட்கிறாரு, அத ஒரு கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிரணும். சைக்கோபேத் அண்ட் சோசியோபேத் இது ரெண்டுமே வந்து பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கற ஒரு கேட்டகரியில வரும். ஓகே, இப்போ பர்சனாலிட்டி டிசார்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிளஸ்டர்ஸ் இருக்கு. இப்போ சைக்கோபேத் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒரு என்ன சொல்றது, ஒரு அவங்களோட மெயின் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் இன்சிடென்டா இருக்கட்டும், லைக் இந்த மாதிரி சைக்கோ கில்லர்ஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்டர்ஸ் எல்லாம் வரல இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து வந்து இந்த சைக்கோபேத் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான். ஒரு பர்டிகுலர் பர்சன் இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு பர்டிகுலர் மெத்தட் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப அப்சஸ் ஆகி அதுல வந்து நிறைய அன்வான்ட் பிஹேவியர்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்றது வந்து சைக்கோபேத். மோர் ஓவர் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, the personality disorders la vandu antisocial personality disorder appdi solla oru personality irukkeenga. So adula vandu pathinga appadina nariya per vandu non empathetic la behave panuvaanga, yaariyume purinjikama try purinjikada mariye irundhukuvaanga, prachaneyiliye adhigapachama involve aikuvaanga. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிரச்சனையில மட்டுமே ஜாஸ்தியா அவங்க இன்வால்வ் ஆகி அந்த பிரச்சனையில மறுபடியும் மறுபடியும் வந்து அவங்க இன்வால்வ் ஆகிட்டே இருந்தாங்க அப்படின்னா தே கேன் பி கால்ட் அ சைக்கோபேத். வேற சோசியோபேத் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, லைக் ஒன் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனையோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட்டையோ மட்டுமே அவங்க வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. மோர் ஓவர் என்டையர் சொசைட்டியே இதுக்கான காரணம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எதனால வந்து வேர்ல்டு வந்து ரிசெஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேர்ல்ட் பாப்புலேஷனால தான். வேர்ல்டோட இது எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க் யூ அண்ணா. விமல் ராஜ்ன்றவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, விமல் ராஜ் கேளுங்க. ஹலோ, விமல் ராஜ் கேக்குதா? கிளியரா இருக்கா? ஓகே, எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நம்ம இப்போ நீங்க எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்களா இந்த டிசார்டர்ஸ், செக்ஷுவல் மென்டல் டிசார்டர்ஸ், ஸோ நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்குது. கரெக்டா, இப்பதான் வந்து நம்ம நிறைய விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே வந்து ஒரு ஒரு நம்ம சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். கரெக்டா, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு புரியாம இருந்தது கூட இப்போ வந்து நம்மளுக்கு வந்து புரிய வருது. ஸோ இப்போ வந்து சின்ன ஒரு மைனர் ஏஜ்னு சொல்றாங்கல்ல, 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க, இப்போ அவங்களாம் தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க, அந்த கேசஸ் இதெல்லாம் இருக்கு நம்ம சொல்றோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு வந்து அந்த செக்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டா, யாருமே வந்து செக்ஸ் என்ன, என்ன பிஹேவியர்ஸ், என்ன மற்றவங்களை எப்படி நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும், ஸோ அந்த இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் நம்மளுக்கு இப்பயே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நம்மளுக்கு இப்பயே தான் வந்து நீங்க சொல்லி நிறைய விஷயம் இப்போதான் நம்மளுக்கே தெரியுது.
ஸோ சின்ன குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பேசிக் செக்ஸ் எஜுகேஷன் சொல்ற அளவுக்கு கொடுக்காதனால அவங்களுக்கு அந்த தப்பெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்களா? இதெல்லாம் வந்து கிரைமிங் இதுலலாம் வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷன்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்களா? ஸோ இப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்து வருது. வெறும் நம்ம தப்பு மட்டும் சொல்றோமா, இல்லை வந்து சைக்கலாஜிக்கல் பேசிஸ்ல வந்து நம்ம எஜுகேஷன் நம்ம கொண்டு வந்தோம்னா மேபி வந்து இந்த டிசார்டர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து நல்லபடியா நடப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. தேங்க்யூ. ஸோ நல்ல கேள்வி. ஸோ இப்போ நீங்க சொன்னது வந்து ஒரு பிரீஃபா சொன்னோம் அப்படின்னா மைனர் மைனர் செக்ஷுவல் கிரைம்ஸ் அப்படின்றது வந்து அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ட் இருக்கு, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கு. ஸோ இந்த இந்த ஆக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி மைனர் செக்ஷுவல் கேசஸ்ல வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து அவங்களை எஜுகேட் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து ரெகரண்டா கவுன்சிலிங் இருக்கு இருக்கணும். பட் எவ்வளவு தூரம் இது வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது வந்து இட்ஸ் எ வெரி பிக் குவெஸ்டன் மார்க். இது யாருமே இதுக்கு வந்து விதிவிலக்கு கிடையாது. பட் எவ்வளவு தூரம் வந்து அதுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு சைல்டுலயே வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ண ஒரு ஆள் வந்து எவ்வளவு தூரம் அவனுக்கு வந்து செக்ஸ் எஜுகேஷன் கொடுத்து இது தப்பு இது சரி அப்படின்றத புரிய வச்சு அவங்க அவங்க வெளியே வரும்போது ஒரு சேஞ்ச்ட் ஒரு ரிஃபார்ம்டு பர்சனா வர்றாங்க அப்படின்றது வந்து இட்ஸ் எ வெரி பிக் குவெஸ்டன் மார்க். பட் இந்த இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து வி கேன் ஸ்டில் எஜுகேட் பிகாஸ் இப்போ நாங்க எங்களோட இன்ஸ்டிடியூஷன்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிலோ 14 பிலோ 12 ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே அட்மிட் பண்ணிருக்காங்க. நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னா தே சுட் பி ஹேவிங் அ செப்பரேட் வார்ட். பட் நம்பர் ஆஃப் கேசஸ் ரிஜிஸ்டர் ஆகுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ்க்கு வந்து ஒரு 4 கேசஸ் 5 கேசஸ் தான் ரிஜிஸ்டர் ஆகும். அவங்களுக்கு மட்டும் செப்பரேட்டா ஒரு வார்டு வச்சு ட்ரீட் பண்றது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் மற்ற ரெசிடென்ட்ஸ் கூட தான் வச்சு நம்ம ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது மற்ற ரெசிடென்ட்ஸ் வந்து பண்ண சில வேர்ஸ்டான காரியங்கள் வந்து இவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகும் போது இவங்களும் வந்து தே ஆர் ஆல்சோ வல்னரபிள் டு டூ தீஸ் திங்ஸ் பிகாஸ் தேர் வல்னரபிள் பிகாஸ் அவங்களோட சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து தப்பான விஷயங்களை ஈஸியாக கிராப் ஆகிக்கும், சரியான விஷயங்களை வந்து கிராப் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து ரொம்ப கிளீஷேவான ஒரு பதில் பட் இருந்தாலும் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு வேற எதுவும் கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கிறவங்கள வந்து நம்ம எப்போவுமே செப்பரேட்டாக வச்சு கவுன்சிலிங் செஷன் கொடுத்து மாறுறவங்களும் இருக்காங்க பட் ரிலாப்ஸ் ஆகுறவங்களும் நிறையவே இருக்காங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. நெக்ஸ்ட் வந்து ரேவந்த். ஆ ஹரியனா தெய்வந்த்ண்ணா. ஆ ஆ தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ் ஃபார் த நைஸ் டாக். அப்புறம் ஒரு சின்ன டவுட்ண்ணா, கேக்குதா? ஆ ஆ ஆ அண்ணா என்ன டவுட்னா, இப்போ இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக்கலாக ரீசன் வந்து ஒருவேளை டோபமின் தானா? டோபமின் லெவல் வந்துட்டு இப்போ ரொம்ப சைக்கோபாத்திக்கா ரியாக்ட் பண்ணுறாங்களே, ஈவன் ஹியூமன்ஸை தாண்டி டூல்ஸ் கூட, அப்புறம் இந்த மாதிரி 500 சில்ட்ரன்ஸ் அப்யூஸ் பண்ணுற லெவலுக்கு. ஸோ இவ்வளோ லெவலுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் ரீசன் வந்து இப்போ ட்ரக்ஸ் எடுத்தாலும் வந்து ஒரே கைண்ட் ஆஃப் ப்ளஷர் தான், இதுக்கு காரணம் வந்துட்டு டோபமின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பானோகிராஃபிக்கு பேக்ரவுண்ட்லயும் இதுக்கு ரீசன் டோபமின் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இதுக்கு ரீசன் வந்து அந்த டோபமின் லெவல் தானே? அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா? இப்போ சுகர்ஸ்க்கெல்லாம் இன்சுலின் எல்லாம் கொடுத்து சப்ரஸ் பண்றாங்க, இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ அதை மாதிரி கேட்கலாம். ஸோ டோபமைன் கரெக்ட் தான், பட் அதையும் தாண்டி நம்ம பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸ்ட் நமக்கு டெஸ்டாஸ்டிரான்ஸ் ஈஸ்ட்ரஜன் அப்படின்றதும் இருக்கு. ஸோ அது வந்து நீங்க சொல்ற அந்த கெமிக்கலைஸ்ட் வாட் யூ கால் தட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். பட் அதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சைக்கலாஜிக்கல் எக்ஸ்போஷர். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம டோபமைன் வந்து எப்போ எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வென் வி ஆர் சீக்கிங் பிளஷர். ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம பண்ணி அதுக்கு நமக்கு பிளஷர் கிடைச்சதுன்னா மட்டும்தான் நம்மளோட டோபமைன் வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ நம்ம அந்த டோபமைன் எக்ஸ்கிரீட் ஆகிறது வந்து நம்மளோட பிளஷர்ல தான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா யோசிச்சு பாருங்க, இஃப் யூ வுட் ஹவ் காட் பிளஷர் அவுட் ஆஃப் சீயிங் சம் செக்ஷுவல் கண்டென்ட் அண்ட் வி ஸ்டார்டட் டு ரிலீஸ் த வி ஆர் பிரெயின் ஸ்டார்டட் டு ரிலீஸ் த டோபமைன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் வென் வி ஸ்டாப் இட்? ஸோ டோபமைன் இஸ் நாட் கெட்டிங் ரிலீஸ்ட், பட் டோபமைன் ரிலீஸ் ஆகணும். வேற ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து டோபமைன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஃபைன். பட் இது பண்ணா மட்டும்தான் வந்து டோபமைன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் மோர் ஓவர் பிகமிங் இன் டு அ கம்பல்சிவ் பேட்டர்ன், ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் பேட்டர்ன் மாதிரி ஆகுது. அதனாலதான் இந்த போன் அடிக்ஷன் பிஹேவியர் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரிஸ் எல்லாம் நிறையவே வருது. டோபமைன் மட்டும் வந்து ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. லாட்ஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கல் கான்டென்ட்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் ஃப்ரம் த வே ஹவு வி டெவலப் ஆர் செக்ஷுவல் கண்டென்ட் இன் ஆர் பிரெயின்.
இன்னொரு விஷயம் நீங்க கேட்டீங்க லைக் அதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் மெடிசன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு கேட்டகரி ஆஃப் பிஹேவியர் இஷ்யூஸ் ஓகே பிஹேவியரல் அடிக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைனா பிஹேவியர் இஷ்யூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இது வந்து பிஹேவியர் இஷ்யூஸா மட்டும் இருந்துச்சு அப்படின்னா பிஹேவியர் தெரப்பி அப்படின்றது நிறைய இருக்கு பட் இது வந்து சைக்காலஜிக்கல் டிசார்டரா மாறிடுச்சு அப்படின்னா சைக்காட்ரிக் மெடிசன்ஸ் நிறைய இருக்கு இப்போ ஃப்ளோஆக்சிடைன் கார்பமாசிபைன் மூட் ஸ்டெபிலைசர்ஸ் வேலியம் அப்படின்ற மாதிரி நிறைய மெடிசன்ஸும் இருக்கு அதையும் எடுத்துக்கலாம் பட் மெடிசன் சர்வ்ஸ் ஒன்லி 30-40% ஆஃப் த ஜாப் ரெஸ்ட் மறுபடியும் அதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவு தே ஸ்டார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஹவு தே ஸ்டார்ட் டு ஷோ தியர் இன்ட்ரெஸ்ட் இன் வேரியஸ் அதர்ஸ் திங்ஸ் ஸோ தட் தியர் டோபமைன் லெவல் ஸ்டார்ட்ஸ் ஃபங்க்ஷனிங் ஸ்டார்ட்ஸ் ரிலீசிங் த டோபமைன் இன் அ நார்மல் வே ஆஃப் தியர் லைஃப் ஸ்டைல் அப்படின்றது ஒரு ஃபேக்டர் இருக்கு ஓ தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப கட் அண்ட் கிளியரா புரிஞ்சு அதாவது அவங்க இதுலன்னா அப்படியே கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராக்ட் ஆகும் வேற ஒரு திங்ஸ்ல அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டணும் சோ ஓகே ஓகே தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ் தேங்க் யூ ரேவந்த் நெக்ஸ்ட் தேவிகா 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 அக்கா கேக்குதுங்களா ஆ கேக்குதுடா நீங்க கேளுங்கடா ஹரியனா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஆக்சுவலி என்னன்னா இப்படி ஒரு வே இப்படியும் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட செஷன் இருந்தா எனக்கு புரிஞ்சு பட் என்ன ஒரு கொஸ்டின்னா இப்போ நம்ம நிறைய இந்த சைல்டு அபியூஸ்மெண்ட் வந்து நிறைய நம்ம அடிக்கடி கேட்டுட்டே இருக்கோம் இல்லைங்களா சோ நம்ம எல்லா கேஸ்லயும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மென்டல் டிஸ்ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இடம் மட்டும் எடுத்துக்க முடியுங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட்னா அப்புறம் செகண்ட் இன்னொன்னு என்னன்னா ஒரு ஒரு சில அப்பாவே வந்துட்டு அப்படிங்கும் போது அதை எந்த அளவுக்கு நம்ம சைக்காலஜிக்கலா பார்த்தோம்னாலும் எந்த அளவுக்கு நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் எது வந்து அவங்களை அந்த அளவுக்கு ஒரு இன்டியூஸ் பண்ணது அதாவது ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறதே நம்ம வந்து ஒரு ரொம்ப ஒரு எமோஷனலி பார்க்கும் போது அதையும் தாண்டி அவங்க வந்து அந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா அது எந்த ஒரு ஃபேக்டர் வந்து அவங்களை அந்த அளவுக்கு இன்டியூஸ் பண்ணுதுங்கண்ணா சோ சூப்பரான கேள்வி இது இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சைக்காலஜிக்கலா பாக்கணும் அப்படின்றது கிடையாது சில விஷயங்கள் இன்டென்ஷனலா கூட பண்றாங்க சி அப்படி இன்டென்ஷனலா பண்றதுக்கு வந்து அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்டென்ஷனலா பண்றதுல வேணா நம்ம வந்து சைக்காலஜிக்கல் கண்டென்ட் வேணா இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசுல இருந்தே வந்து லைக் ஒரு ஒரு இம்பல்சிவான ஒரு என்வாயர்மெண்ட்லயே இருந்து ஒரு ஆளை கொண்டு போய் நம்ம ரொம்ப ஒரு சைலண்டான என்வாயர்மெண்ட்ல இப்போ ஒண்ணு இல்ல ஒரு நல்ல ஒரு துரு 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 அதாவது எங்க போனாலும் அடி தடி அப்படின்னு இருக்கிற ஒரு ஆளை வந்து நம்ம ஃபேமிலி மேனா மாத்தணும் அப்படின்னா அவனோட ஃபேமிலி லைஃப்லயுமே வந்து நிறைய தெர் இஸ் அ ஹை சான்ஸ் ஆஃப் ஹீ பிகமிங் மோர் இம்பல்சிவ் மோர் அக்ரெசிவ் டுவர்ட்ஸ் ஹிஸ் பார்ட்னர் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் இப்போ ஒரு ஒரு ஆள் வந்து செக்ஷுவல் கண்டென்ட்டுக்கு வந்து எப்படி எக்ஸ்போஸ் ஆகிறான் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இப்போ நான் ஒரு ஃபேக்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரோட செக்ஷுவல் லைஃப் அப்படின்றது வந்து அன்சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கு பிகாஸ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் டோக்மா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம இந்த சொசைட்டில வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளேயே அவங்க இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை வந்து வெளிப்படுத்தாததுனால நாங்களே நிறைய கேசஸ் இங்க பாத்துருக்கோம் வெளிப்படுத்தாததுனால அவங்க வந்து இந்த சோசியல் டாக்மாக்குள்ள இருக்காங்க ஸோ அவங்க வந்து எப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து வல்னரபுளா இருக்காங்க யாரெல்லாம் வந்து ரொம்பவே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவுல இருக்காங்களோ அவங்க மேல அவங்களோட எமோஷன்ஸை வந்து தெரியப்படுத்திக்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேஸ் ஸ்டடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச ஒரு கேஸ் ஸ்டடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெல்லியில வந்து ஒரு குழந்தை ஓகே அந்த குழந்தை வந்து அதோட அப்பா கூட தான் வந்து கிட்டத்தட்ட 7 வயசு வரைக்கும் வளர்ந்துச்சு 7 வயசுலயுமே வந்து அந்த 7 வயசு வரைக்குமே வந்து அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா கிட்ட செக்ஷுவல் அபியூஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து படிச்சு முன்னேறி அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஒரு 20-23 ஏஜ்க்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சு அது அதுக்கப்புறம் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஃபாதரை வந்து கன்விக்ட் பண்ணாங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வல்னரபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து ரொம்பவே பிளே ஆகுது இப்போ அந்த ஃபாதருக்கு வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா இல்லையான்றதை விட அந்த 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 ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து எப்படி வந்து ஆளுங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு
ஸோ அந்த மாதிரி ஒரு இமோஷனலான ஒரு ஸ்டேஜஸ்ல கூட நிறைய பேர் வந்து தே ஃபீல் தட் அன்கம்ஃபர்டபிலிட்டி. இப்போ ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைய எடுத்து கொஞ்சறாரு அப்படின்னா அவருக்கு எப்படி தெரியுமோ அப்படிதான் அவருக்கு கொஞ்ச முடியும். ஸோ அவர் எப்படி யார் மற்றவங்க எல்லாம் கொஞ்சினாங்களோ அப்படிதான் இவரும் கொஞ்ச முடியும். அந்த இடத்துல வந்து நம்ம செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் மார்க். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த குழந்தைக்கு வந்து அதை வந்து சொல்றதுக்கான ஒரு ஐடியா இருக்கா, எனக்கு வந்து நீங்க பண்றது இப்படி பிடிக்கல, எனக்கு வந்து நீங்க இப்படி